IVM. It's story time. தத்ரூபமான ஓவியத்தை தன்னால மட்டும்தான் வரைய முடியும் அப்படின்னு நம்பின ஒரு ஓவியருக்கு என்ன நடந்துச்சுன்னு இந்த கதையில பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இந்த கதைகளை இப்போ நீங்கள் ஸ்டோரி டைம் தமிழ் யூடியூப் சேனல்லையும் ஐவிஎம் பாட்காஸ்ட் ஆப்லையும் மற்ற ஆடியோ தளங்களிலும் கேட்கலாம். ஸ்டோரி டைம் தமிழ் சேனலுக்காக உங்களுடன் ரவிசங்கர் பாலச்சந்திரன். கதையை கேட்கலாம் வாங்க. வடமட்டம்ங்கிற ஊரில் ஒரு ஓவியர் இருந்தார். அவர் பேரு சந்தனு. பிறந்ததுலேருந்தே அவருக்கு ஓவியம் வரைகிறது ரொம்ப இயல்பாகவே வந்துச்சு. தனக்குத்தான் நல்லா ஓவியம் வரைய வருதேன்னு அந்த திறமையை அப்படியே விட்டுடாம நாளுக்கு நாள் அவர் தன்னோட திறமையை வளர்த்துக்கிட்டே இருந்தார். புதிய புதிய முயற்சிகள் எடுப்பாரு. அந்த ஊரில் நடக்கிற எல்லா ஓவிய போட்டிகள்லையும் கலந்துக்கிட்டு அந்த போட்டியில் வெற்றி பெறணும் அப்படிங்கிற நோக்கத்தோட அதுக்காக தனி கவனத்தோட ஒரு ஓவியத்தை தயார் செஞ்சு அனுப்புவார். போட்டிக்காக வர்ற மிச்ச ஓவியங்கள் எல்லாம் இவர் ஓவியத்துக்கிட்டேயே வர முடியாதுங்கிறதுனால ஒவ்வொரு போட்டியிலையும் இவருக்கே பரிசு கிடைக்க ஆரம்பிச்சுது. அப்பதான் அவருக்கு இந்த ஊர்ல தன்னை விட்டா ஒரு நல்ல ஓவியனே கிடையாது அப்படிங்கிற கர்வம் வர ஆரம்பிச்சுது. ஓவியம் வரையறதுல தனக்குன்னு ஏதாவது ஒரு தனித்தன்மை இருக்கணும் அப்படின்னு அவரு நினைச்சாரு. அதனால தன்னோட ஓவியத்தை பார்க்கறவங்களுக்கு அது ஒரு சாதாரண ஓவியமா தெரியக்கூடாது, பார்க்கறதுக்கு தத்ரூபமா ஒரு நேரடி காட்சியை பார்க்கற மாதிரி இருக்கணும் அப்படின்னு அவரு முடிவு பண்ணாரு. அவரு தத்ரூபமான ஓவியங்களை வரைய வரைய அவரோட புகழ் எல்லா இடத்துலையும் பரவ ஆரம்பிச்சுது. முதல்ல தன்னோட ஊர்ல நடக்கிற போட்டிகளில் மட்டும் கலந்துகிட்டு இருந்தவர் இப்ப வேற வேற ஊர்களில் நடக்கிற போட்டிகளுக்கும் பங்கெடுத்துக்க ஆரம்பிச்சாரு. வழக்கமா நடக்கிற மாதிரி இவரோட ஓவியத்துக்குத்தான் ஒவ்வொரு முறையும் முதல் பரிசு கிடைச்சிது. அடுத்து வந்த சில வருஷங்கள்லேயே அவர் மாவட்ட அளவிலேருந்து மாநில அளவுக்கு மாறி மாநில அளவிலேருந்து தேசிய அளவுக்கும் மாறிட்டாரு. நாட்டில் நடக்கிற எல்லா ஓவிய போட்டிகள்லையும் அவரு கலந்துக்க ஆரம்பிச்சாரு. மாநில அளவில் போட்டி இருந்த வரைக்கும் அவருக்கே முதல் பரிசு கிடைச்சிக்கிட்டு இருந்துச்சு. ஆனா தேசிய அளவில் வரும்போது அவருக்கு சில நல்ல போட்டியாளர்களும் இருந்தாங்க. அவங்க வரைகிற ஓவியங்களும் ரொம்ப தத்ரூபமா இருந்ததுனால தேசிய அளவில் போட்டிகள் ரொம்ப கடுமையாவே இருந்துச்சு. ஆனா சந்தனுவுக்கு மற்ற ஓவியர்களும் நல்லா வரைகிறாங்க அப்படிங்கறத ஏத்துக்கவே முடியல. அவரு தன்னோட ஓவியம் மட்டும்தான் பார்க்கறதுக்கு எந்த குறையும் இல்லாம தத்ரூபமா இருக்கு அப்படின்னு உறுதியா நம்பினாரு. இதனால மற்ற ஓவியர்களோட ஓவியத்துல என்ன குற்றங்குறைகள் இருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறதுலேயே அவரோட கவனம் போச்சு. இப்ப சந்தனுவுக்கு அந்த நாட்டுல நல்ல பேரும் புகழும் இருந்ததுனால அவரை சுத்தி எப்பயுமே ஒரு 10-15 பேர் இருந்துகிட்டு இருந்தாங்க. மற்றவங்களோட ஓவியத்துல இருக்கிற குற்றங்குறைகளை சந்தனு எடுத்து சொல்லும்போது அவரை சுத்தி இருக்கிறவங்களும் வேற வழி இல்லாம சந்தனு சொல்றத ஒத்துக்க ஆரம்பிச்சாங்க. 1-2 தடவை தேசிய அளவுல சந்தனுவுக்கு முதல் பரிசு கிடைக்காம போனப்போ முதல் பரிசுக்கு தேர்வான ஓவியத்தையும் அதை வரைஞ்ச ஓவியரையும் தேர்ந்தெடுத்த நீதிபதிகளையும் அவர் தேவையில்லாம திட்டி தீத்தாரு. இந்த நாட்டிலேயே தான் ஒருத்தந்தான் தத்ரூபமா ஓவியம் வரைகிற ஓவியனா இருக்கணும் அப்படின்னு அவரு நினைச்சாரு. ஒரு வருஷம் தேசிய அளவிலான ஓவிய போட்டிகள் இவர் இருந்த ஊர்லேயே நடக்கிறதா இருந்துச்சு. இந்த தடவை இந்த போட்டிக்காகவே தத்ரூபமா ஒரு ஓவியத்தை வரைஞ்சு எப்படியும் முதல் பரிசை வாங்கணும் அப்படிங்கிற முடிவுக்கு சந்தனு வந்துட்டாரு. இது அவரோட ஊர்லேயே நடக்கிற போட்டிங்கிறதுனால அதுல ஜெயிக்கிறது அவரோட கௌரவ பிரச்சனையா இருந்துச்சு. அது வெறும் ஓவிய போட்டியா மட்டும் இல்லாம ஒரு ஓவிய கண்காட்சியாவும் ஏற்பாடாகி இருந்துச்சு. போட்டியில பங்கெடுத்துக்கிற எல்லா ஓவியங்களையும் பொதுமக்களோட பார்வைக்கும் வைக்க போறதா சொல்லியிருந்தாங்க. பரிசுக்கு தேர்வாரத்துக்கு முன்னாடியே பொதுமக்களும் இந்த ஓவியங்களை பார்க்க போறாங்க அப்படிங்கறதுனால இந்த போட்டிக்காகவே தனித்தன்மையோட
ஒரு ஓவியத்தை வரையணும் அப்படின்னு சந்தனு நினைச்சாரு. அப்படி வரையற ஓவியம் ரொம்ப அற்புதமா பார்க்கறதுக்கு தத்ரூபமா இருக்கணும். அப்படி இருந்தா மட்டும்தான் இந்த போட்டியில ஜெயிக்க முடியும் அப்படின்னு அவரு நினைச்சாரு. ரொம்ப யோசிச்சதுக்கு அப்புறம் ரெண்டு காளை மாடுகள் ரொம்ப ஆக்ரோஷமா சண்டை போடுற மாதிரியான ஒரு ஓவியத்தை அவரு வரைய ஆரம்பிச்சாரு. 21 நாள் கஷ்டப்பட்டு வரைஞ்சு அந்த ஓவியத்தை அவரு முடிச்சப்போ அவருக்கே அவரோட திறமை மேல ரொம்ப கர்வம் வந்துச்சு. இந்த கண்காட்சிக்கும் போட்டிக்கும் வரக்கூடிய எந்த ஒரு ஓவியமும் இந்த ஓவியத்து கிட்ட கூட வர முடியாது அப்படின்னு அவரு உறுதியா நம்ப ஆரம்பிச்சாரு. இந்த தடவை தேசிய அளவிலான முதல் பரிசு தனக்குத்தான் அப்படிங்கிற நம்பிக்கையோட அவரு தன்னோட ஓவியத்தை கண்காட்சிக்கு அனுப்பி வச்சாரு. கண்காட்சி தொடங்கினதுலேருந்து எல்லாருமே சந்தனுவோட ஓவியத்தை பத்தி ரொம்ப புகழ்ந்து பாராட்டி பேச ஆரம்பிச்சாங்க. இவ்வளவு அழகாவும் ரெண்டு காளை மாடுகள் சண்டை போடுறத நேர்ல நின்னு பார்க்கற மாதிரியான ஒரு தத்ரூபமான ஓவியத்தை வரைஞ்சதுக்காக அத்தனை பேரும் சந்தனுவ பாராட்டிக்கிட்டே இருந்தாங்க. அந்த கண்காட்சியோட வெற்றி கேடயமும் 10 லட்சம் ரூபாய் பரிசு தொகையும் முதல் பரிசும் கண்டிப்பா சந்தனுவுக்கு தான் கிடைக்க போகுது அப்படின்னு எல்லாரும் பேசவே ஆரம்பிச்சிட்டாங்க. கண்காட்சியோட கடைசி நாள் நெருங்கும் போது அந்த ஊர்ல இருந்த எல்லாருமே ஒரு தடவையாவது கண்காட்சிக்கு வந்து எல்லா ஓவியங்களையும் பார்த்துட்டு போயிருந்தாங்க. எல்லாரும் தன்னை பாராட்டி பேசுறத காது குளிர கேட்கறதுக்காக சந்தனு தன்னோட ஓவியத்து பக்கத்திலேயே பெரும்பாலான நேரம் நின்னுகிட்டு இருந்தாரு. அடுத்த நாள் தேசிய அளவுல தான் ஒரு தலைப்பு செய்தியா இருக்க போறோம் அப்படின்னு நினைச்சு அவருக்கு ரொம்ப பெருமையா இருந்துச்சு. அன்னைக்கு கண்காட்சி கடைசி நாள்ங்கிறதுனால நல்ல கூட்டமும் இருந்துச்சு. வழக்கம் போல சந்தனு தன்னோட ஓவியத்து பக்கத்திலேயே நின்னுகிட்டு கண்காட்சி அமைப்பாளர்களோடையும் நீதிபதிகளோடையும் பேசிக்கிட்டு இருந்தாரு. அந்த சமயத்துல கண்காட்சியை பார்க்கறதுக்காக ஒரு மாடு மேய்க்கிற பையன் அந்த இடத்துக்கு வந்தான். அவனோட தோற்றத்தையும் உடைகளையும் பார்த்து முதல்ல அவனை கண்காட்சிக்குள்ளேயே அனுமதிக்கல. அந்த பையன் அங்க இருக்கிறவங்க கிட்ட, இந்த கண்காட்சியில மிச்ச எந்த ஓவியத்தையும் நான் பார்க்கலனாலும் பரவாயில்ல, ஆனா ரெண்டு மாடுகள் ரொம்ப ஆக்ரோஷமா சண்டை போடுற மாதிரி தத்ரூபமா ஒரு ஓவியம் இருக்குன்னு சொன்னாங்க. ஊர்ல இருக்கிற எல்லாரும் அந்த ஓவியத்தை பத்தியே பேசிக்கிட்டு இருக்கிறதுனால அந்த ஒரே ஒரு ஓவியத்தை மட்டுமாவது நான் பார்த்துட்டு போறேன் அப்படின்னு ரொம்ப கெஞ்சி கேட்டுக்கிட்டு இருந்தான். கடைசியில அவன் மேல பாவப்பட்டு அந்த ஒரே ஒரு ஓவியத்தை மட்டும் பார்க்கறதுக்கு அவனுக்கு அனுமதியும் கொடுத்தாங்க. கண்காட்சியோட அமைப்பாளர் ஒருத்தர் அந்த மாடு மேய்க்கிற சிறுவன் கூடவே வந்து ஓவியம் இருக்கிற இடத்தை அவனுக்கு காட்டினாரு. அந்த ஓவியத்தை பார்த்த உடனே அந்த பையன் விழுந்து விழுந்து சிரிக்க ஆரம்பிச்சிட்டான். அவன் அப்படி சிரிக்கிறத பார்த்த உடனேயே கண்காட்சிக்கு வந்திருந்த எல்லாருமே சந்தனுவோட ஓவியத்துக்கு முன்னாடி கூட்டமா கூடிட்டாங்க. கண்காட்சியோட அமைப்பாளர் சொன்னாரு, இந்த ஓவியத்துல நீ சிரிக்கிற அளவுக்கு என்ன இருக்கு? நீ சிரிக்கிறது அந்த ஓவியம் வரைஞ்சவரை புண்படுத்துங்கிறது உனக்கு தெரியாதா அப்படின்னு கேட்டாரு. உடனே அந்த மாடு மேய்க்கிற சிறுவன், ஓ, அவரும் இங்கதான் இருக்காரா? யார் அவரு அப்படின்னு கேட்டான். சந்தனுவுக்கு இப்ப ரொம்ப தர்ம சங்கடமா போயிடுச்சு. அவரு முன்னாடி வந்து, நான் தான் வரைஞ்சேன், நல்ல கலை உணர்ச்சியோட பார்த்து ரசிக்க வேண்டிய தத்ரூபமான ஒரு படத்தை நீ வந்து கேலி கூத்தாக்கிட்ட, ஓவியத்தை பத்தி உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு கொஞ்சம் கோபமாவே கேட்டாரு. அந்த மாடு மேய்க்கிற பையன் சொன்னான், நீங்க சொன்ன மாதிரி ஓவியத்தை பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது, ஆனா கடந்த 10 வருஷமா மாடு மேய்ச்சுக்கிட்டு இருக்கிறதுனால அதுல இருக்கிற மாடுகளை பத்தி எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொன்னான். அவன் சொன்னதை கேட்ட உடனே அங்க கூட்டமா கூடியிருந்த எல்லாரும் அந்த பையன் என்ன சொல்ல போறான் அப்படிங்கறத ரொம்ப ஆர்வமா கேட்கறதுக்கு தயாரானாங்க. கண்காட்சி அமைப்பாளரும் நீதிபதியும் அங்க வந்து அந்த பையன்கிட்ட, நீ என்ன சொல்ல வர அப்படின்னு கேட்டாங்க. அந்த பையன் சொன்னான், இந்த ஊர்ல இருக்கிற எல்லாரும்
ரெண்டு காளை மாடுகள் சண்டை போடுற மாதிரி இருக்கிற இந்த ஓவியம் ரொம்ப தத்ரூபமா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அதனால தான் இந்த ஓவியத்தை எப்படியாவது பார்த்துடணும் அப்படின்னு நானும் இங்க வந்தேன். இவர் வரைஞ்சிருக்கிற ஓவியம் ரொம்ப அற்புதமா இருக்கு, ஆனா அது தத்ரூபமா இல்ல அப்படின்னு சொன்னான். உடனே சந்தனு ரொம்ப கோபத்தோட, அப்படி என்னோட ஓவியத்துல நீ என்ன குறைய கண்டுபிடிச்ச அப்படின்னு கேட்டாரு. அப்ப அந்த மாடு மேய்க்கிற பையன் சொன்னான், இந்த ஓவியத்துல ரெண்டு காளை மாடுகள் ரொம்ப ஆக்ரோஷமா சண்டை போடுற மாதிரி நீங்க வரைஞ்சிருக்கீங்க. ரெண்டு மாடு ஒன்னோட ஒன்னு ஆக்ரோஷமா சண்டை போடும்போது ரெண்டு மாடுகளுமே தங்களோட வாலை பின்னங்கால்களுக்கு நடுவுல இடுக்கி வச்சுக்கும். நீங்க வரைஞ்சிருக்கிற ஓவியத்துல வளைவு நெளிவுகளோட வால்கள் மேலையும் கீழையும் பாக்குது. இந்த மாதிரி ஒரு சண்டைய உலகத்துல இருக்கிற எந்த மாடுகளும் எப்பவுமே செஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. அதனால தான் இந்த ஓவியம் ரொம்ப அற்புதமா இருந்தாலும் தத்ரூபமா இல்லைன்னு சொன்ன அப்படின்னு சொன்னான். அவன் சொன்னதை கேட்டதும் கண்காட்சிக்கு வந்திருந்தவங்களுக்கும் கண்காட்சியோட அமைப்பாளர்களுக்கும் நீதிபதிகளுக்கும் ரொம்ப ஆச்சரியமாயிடுச்சு. இந்த விஷயம் அப்படியே பரவினதுனால சந்தனுவுக்கு அந்த கண்காட்சியில எந்த பரிசும் கிடைக்காமலே போயிடுச்சு. தான் தான் ரொம்ப தத்ரூபமா ஓவியம் வரைவோம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்த சந்தனு ஒரு மாடு மேய்க்கிற சிறுவன்கிட்ட தோத்து போனதை நினைச்சு ரொம்ப வெக்கப்பட்டாரு. இந்த கதையை பத்தின உங்களோட கருத்துக்களை ஸ்டோரி டைம் தமிழ் யூடியூப் சேனல்லையும் பாட்காஸ்ட்லையும் பின்னூட்டத்தில் கமெண்ட்ஸாக பதிவு பண்ணுங்க. இது மாதிரி பல பாட்காஸ்டுகளை கேட்க ivmpodcast.com இணையதளத்துக்கு வாங்க, இல்லை ஐவிஎம் பாட்காஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம ஸ்டோரி டைம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.